ஓராண்டை நெருங்கும் உக்ரைன் ரஷ்யா போர். ரஷ்யாவில் கேஸ் கசிவால் பயங்கர வெடி விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி பெண் எம்பி மீது சரமாரி தாக்குதல். கடும் தட்டுப்பாடு எதிரொலி, பாகிஸ்தானில் பெட்ரோல் நிலையங்கள் மூட, மக்கள் அவதி. ஐஎஸ் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்கின்றது, ஐநா எச்சரிக்கை. இஸ்ரேல் பேருந்து நிறுத்தத்தில் கார் தாக்குதல், 2 பேர் பலி. நிலநடுக்கத்தால் உடைந்த அணை, இடிபாடுகளுக்கு மத்தியில் வெள்ளத்தில் மிதக்கும் சிரியா. தாக்குதல் சதி, அல் கொய்தா பிரிவு பயங்கரவாதிகள் 4 பேர் குற்றவாளிகள், தில்லி நீதிமன்றம் அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 போரை தொடங்கியது. கீவ் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைந்து பாதுகாப்பு தேட முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 போரை ஆரம்பித்தது. அமெரிக்கா மற்றும் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து ரஷ்ய படைகளை எதிர்த்து துணிவுடன் சண்டையிட்டு வருகின்றது. இந்த நிலையில் போர் ஓராண்டை நிறைவு செய்துள்ளதையொட்டி ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. அந்த வகையில் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட அந்நாட்டின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்ய படைகள் நேற்று குண்டுமழை பொழிந்தன. குறிப்பாக லுகான்ஸ் மற்றும் டொனெக்ஸ் மாகாணங்களில் போர் விமானங்கள் மற்றும் வெடிகுண்டு ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா சரமாரி தாக்குதல் நடத்தியது. அதே போல தலைநகர் கீவ் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் ஆகிய நகரங்களில் தாக்குதல்கள் தீவிரமாக இருந்தன. அங்கு குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பொது உட்கட்டமைப்புகளை குறிவைத்து சரமாரியாக ஏவுகணைகள் வீசப்பட்டன. ஜபோஜியா நகர சபையின் செயலாளர் அனடோலி கூர்டிவ் 1 மணி நேரத்தில் நகரம் 17 முறை தாக்கப்பட்டதாக கூறினார். போர் தொடங்கியதற்கு பிறகு இது மிகவும் தீவிரமான தாக்குதல்களின் காலகட்டமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான செர்பியாவில் உள்ள நோவோ சிபெட்ஸ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இங்கு பல குடும்பங்கள் வசித்து வந்தன. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை அந்த குடியிருப்பில் ஒரு வீட்டில் உள்ள கேஸில் கசிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதில் ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விபத்தில் 2 வயது பச்சிளம் குழந்தை உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. முன்னதாக கடந்த 7 தலைநகர் மாஸ்கோ அருகே உள்ள ஜேப்ரி மோம் நகரில் கேஸ் கசிவினால் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 5 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கடந்த 5 எம்பியாக இருந்து வருபவர் ஆளும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆர்கி கிரேக். 50 இவர் நாடாளுமன்றத்தின் சமத்துவ குழுவில் இணைத்தவராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முதலம் ஆங்கி கிரேக் வாஷிங்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்டில் ஏறி கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவரும் லிப்டுக்குள் நுழைந்தார். பின்னர் அந்த இளைஞர் திடீரென ஆங்கி கிரேக்கை சரமாரியாக தாக்க தொடங்கினார். ஆங்கி கிராக்கின் முகத்தில் கையால் குத்தி அந்த இளைஞன் அவரது கழுத்தையும் நெறித்தார். இதனையடுத்து அவரிடம் தப்பிப்பதற்காக ஆங்கி கிரேக் தனது பையில் வைத்திருந்த சூடான காபியை இளைஞனின் முகத்தில் ஊற்றியுள்ளார். இதில் சூடு தாங்க முடியாத அந்த இளைஞன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடியுள்ளார். இந்த தாக்குதலில் ஆங்கி கிரேக்கு பெரியளவு காயங்கள் ஏற்படவில்லை என்றும் முகத்தில் சாய்ப்பு ஏற்பட்டதாகவும் அவரது ஊடகவியலாளர் தெரிவித்தார். இதனிடையே ஆங்கி கிரேக் அளித்த புகாரின் பேரில் அடுக்குமாடி குடிப்பில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு எம்பியை தாக்கிய ஹென்ரி ஹாம்லின் என்ற 26 இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மூத்த பெண் எம்பியும் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகருமான நான்சி பிலோன்சியை கடத்தும் நோக்கில் அவரது வீட்டுக்குள் சுத்தியலுடன் புகுந்த மர்ம நபர் நான்சி பிலோன்சி இல்லாததால் அவரது கணவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடியதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகின்றது. இதன் விளைவாக அங்கு அத்தியாவசியமான பொருட்களின் விலைகள் விண்ணையூட்டும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலைகள் உச்சம் தொட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்கு ஏராளமான பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி மக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கியுள்ளது. கிராமப்புறங்களிலும் சிறிய நகரங்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு
நாடு பல மாதங்களாக நிலவி வருகின்ற நிலையில் தற்போது லாகூர், குஜ்ரான் வாலா, பைசலாபாத் உள்ளிட்ட மாநகரங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. லாகூரில் உள்ள 450 பெட்ரோல் நிலையங்களில் 70 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுவிட்டதாகவும் மற்ற பெட்ரோல் நிலையங்களில் தொடர்ந்து பெட்ரோல் விற்கப்படுவதில்லை என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் வர்த்தக நிறுவனங்கள் முறையாக பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களை விநியோகம் செய்வதில்லை என பாகிஸ்தான் பெட்ரோலிய பொருட்களுக்கான விநியோகஸ்தர்கள் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் இதனை மறுக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் சிலர் எரிபொருட்களை பதுக்கி செயற்கையாக தட்டுப்பாடை உருவாக்கி அதிக விலைக்கு வைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பின் அச்சுறுத்தல் இன்னும் இருப்பதாகவும் அது சண்டை நடைபெறும் பகுதிகளில் அதிகரித்து வருவதாகவும் பயங்கரவாத தடுப்புக்கான ஐநாவின் துணை பொதுச் செயலர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளிடம் எச்சரித்துள்ளார். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இணையதளம், சமூக வலைதளங்கள், வீடியோ கேம் தளங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி தங்களது விஷ பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பி வருகின்றது. அந்த அமைப்பால் இப்போது பயங்கரவாதிகளை உருவாக்க முடியும். புதிதாக உருவாகி வரும் தொழில்நுட்பங்களையும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பரவலாக பயன்படுத்தி வருவது கவலைக்குரியது என்றும் வொரான்கோ கூறியுள்ளார். சிரியாவிலும் ஈராக்கிலும் கணிசமான பகுதிகளை கடந்த 2014 ஆண்டில் கைப்பற்றி ஐஎஸ் பயங்கரவாதிகள் அமெரிக்கா ரஷ்யாவின் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு ஒடுக்கப்பட்டனர். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலமில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தவர்கள் மீது இளைஞர் வெள்ளிக்கிழமை நடத்திய கார் தாக்குதலில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் குறிப்பிடும் போது ஜெருசலமின் ரமோட் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது வேகமாக வந்த கார் ஒன்றும் மோதியது. ஹிசைன் கார்க் என்பவர் அந்த காரை வேண்டுமென்றே கூட்டத்தின் மீது மோத செய்தார். இதில் 20 வயதுடைய இளைஞனும் ஒரு சிறுவனும் உயிரிழந்தனர். சமூக பகுதிக்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்திய ஹிசைனை சுட்டுக் கொன்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் கடந்த மாத தொடக்கத்தில் இருந்தே பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலியர்களை குறிவைத்து பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நடத்துவதும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதும் வழக்கமான ஒரு செயற்பாடாக தொடர்ந்து வருகின்றது. சிரியாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வுகளில் வடமேற்கு பகுதியில் உள்ள அணை உடைந்ததால் அப்பகுதியில் உள்ள கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. துருக்கி எல்லையில் உள்ள ஒரேண்டஸ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நதியினை அணை உடைந்ததால் சிரியாவின் அல்துதுல் என்ற கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே கடும் குளிரில் இடிபாடுகளுக்குள் மத்தியில் அந்நாட்டு மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் தற்போது சிரியாவின் வடமேற்கு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள மீடான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரேண்டஸ் நதியால் சிரியா துருக்கி எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்கள் பயன் பெற்று வந்த நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக நிலநடுக்கத்தால் நதியின் வெள்ளம் கிராம பகுதிக்குள் புகுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாகவும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆள் தேர்வு செய்ததாகவும் தொடரப்பட்ட வழக்கில் இந்திய துணை கண்டத்துக்கான அல்கொய்தா பிரிவை சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் தில்லி சிறப்பு நீதிமன்றத்தால் வெள்ளிக்கிழமை குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். சட்டப்பிரோத செயல் தடுப்பு சட்டப்பிரிவு 18(18)(b) பயங்கரவாத செயல்களுக்கு ஆள் தேர்வு செய்தல் ஆகியவற்றின் கீழ் மௌலானா முகமது அப்துல் ரஹ்மான் ஹாஷ்மி, முகமது ஆசிப் ஜாபர், மசூத் அல் அப்துல் சமி ஆகிய 4 மீதான குற்றத்தை நீதிபதி சஞ்சய் கனக்வால் உறுதி செய்தார். அவர்களுக்கான தண்டனை குறித்த வாதங்கள் பிப்ரவரி 14 நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 அதிகபட்சமாக ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிகின்றது. அதே சமயம் இந்த வழக்கில் இருந்து சையது முகமது, ஜிசான் அலி, சபீர் அகமது ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பால் உரிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என கூறிய இருவரும் விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் மதராசா நடந்து வந்த ரஹ்மான் பல்வேறு மாணவர்களை தெரிவு செய்து அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் அடிப்படைவாதிகளாக மாற்ற முயன்றனர். அவருக்கு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துபாய் என சர்வதேச அளவில் தொடர்புகள் இருந்தன என்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது. ஒடிசா மாநிலத்தில் ஹட்டாக்கில் ரஹ்மானை தில்லி காவல்துறை சிறப்பு பிரிவினர் கைது செய்தனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம், நிதி திரட்டல் உள்ளிட்டவை தொடர்பாக அவர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரோவின் EOS-7 உட்பட 3 செயற்கைக்கோள்களுடன் SSLV-D2 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு செயற்கைக்கோள்கள் அதற்குரிய புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து காலை 9:15 மணிக்கு SSLV
ஏவுகணை டே டூ ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. சுமார் 15 நிமிட பயணத்தை அடுத்து இஸ்ரோவின் EOS-7 அமெரிக்காவின் ஜானஸ் 1 மற்றும் மாணவிகள் உருவாக்கிய அசாதின் சாட் 2 ஆகிய 3 செயற்கைக்கோள்களும் 450 கிலோமீட்டர் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 750 மாணவிகளின் கூட்டு முயற்சியில் உருவான அசாதி சாட் 2 செயற்கைக்கோளும் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.